Hello everyone, welcome to Sai Swaralaya UK, and this presentation is especially for our kids and parents to know about the story of Navaratri and our tradition behind Navaratri Golu. So let's go to the video. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சா போல நவராத்திரிங்கிறது 9 ராத்திரிகள், அதாவது 9 நைட்ஸ். 9 நைட்ஸும் நம்ம வந்து காடஸை வந்து 3 ஸ்வரூபமாக நம்ம கொண்டாடுறோம், துர்கா, லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி. தி ஃபர்ஸ்ட் 3 டேஸ் காடஸ் துர்காவா நம்ம அம்பாவை பார்க்குறோம். அதுக்கு அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியோட ஸ்வரூபமாக நம்ம அம்பாவை பார்க்குறோம். கடைசி 3 நாட்கள் மகா சரஸ்வதியோட ஸ்வரூபமாக நம்ம அம்பாவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்தியாவில் நவராத்திரியை ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு விதமாக கொண்டாடுவாள். ஸோ அதில் வந்து சில பேர் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. ஸோ கார்த்தாலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் பூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தான் ஃபாஸ்டிங்கை அவள் முடிச்சுப்பாங்க. சில இடத்துல வந்து நவராத்திரினாலே வந்து ஒரே கொண்டாட்டமாக இருக்கும், டான்ஸும் கோலாகலமுமாக இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லை, எல்லா ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு விருந்து கூட வைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்மளால் யார் வீட்டுக்கும் போகவும் முடியல, யாரும் நம்ம வீட்டுக்கு வரவும் முடியல. இது எல்லாமே சீக்கிரமாகவே அம்பாளோட கருணையில் சரியாக போகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். இப்போ ஒரு சின்ன கதை பார்க்கலாம், நவராத்திரி பற்றின ஒரு கதை. நவராத்திரினா என்ன, எதுக்காக நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு நம்மலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு சின்ன கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முன்ன ஒரு காலத்தில் மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு டீமன் ஒருத்தன் இருந்தானா. அவனை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பயம், ஏன்னா அவன் அப்படி ஒரு ராட்சசனாக இருந்தான். அப்போ என்ன பண்ணினா அப்படின்னாக்க, அவன் எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்தாதுன்னு அவன் வந்து பிரம்மதேவர் கிட்டக்க தவம் இருந்து அவன் வந்து அவனுக்காக ஒரு ஒரு பூன் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆசைப்பட்டான். அண்ட் அந்த பூனை வந்து என்ன அப்படின்னாக்க, நம்ம எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுவோம், அப்படி ஒரு மாதிரி ஒரு வரத்தை தான் அவன் கேட்டான். அவனோட தவத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம் பிரம்மா. அவருடனே நேரில் வந்து உனக்கு என்னப்பா வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவன் உடனே எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு சொன்னானா. அதை பார்த்துட்டு பிரம்மதேவருக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுதான். ஆஹா, இந்த மாதிரி வரம்லாம் கொடுக்க முடியாதுப்பா, ஏன்னா பர்த் அண்ட் டெத்தை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அது தரமாட்டேன், வேற ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வேணா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னோன்னு இந்த மகிஷாசுரன் ரொம்ப யோசிச்சு, ஓகே அப்போ நான் ஒன்றையும் ஒன்று கேட்குறேன், எனக்கு எந்த கடவுளாலையும் சரி இல்லை ஹியூமன் ஃபார்மில் இருக்கிறவாலையும் சரி இல்லைன்னா டீமனாலையும் சரி எனக்கு டெத் வரவே கூடாது. ஆனால் என்ன வந்து சம்ஹாரம் பண்ணணும், என்ன கில் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு விமனாக இருக்கணும், ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு நம்மளோட விமனிசமை ரொம்ப வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவளுக்கெல்லாம் சக்தியே கிடையாது, என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான டீமனோட சண்டை போடுறதுக்கு அப்படின்னு நினச்சி அவன் அப்படி ஒரு வரத்தை கேட்டானான். உடனே பிரம்மதேவனும் வந்து சரி ஓகே உனக்கு அதுதானே வேணும், அதே நான் வரத்தை கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டாரான். அவ்வளோதாங்க, இந்த வரத்தை கொடுத்த உடனே அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் அவன் மாட்டுக்கு எல்லாரையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டானான். எல்லாரையும் ட்ரபிள் பண்ணுறானான், அவளோட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு விடுறான், அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு விடுறான், சில சமயத்தில் குழந்தைல கூட சாப்பிட்டுடுவானான். அப்படி வந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தானா. அண்ட் நாளுக்கு நாள் அவனோட அக்கிரமமும் அட்ராசிட்டியும் ஜாஸ்தியாக போயிட்டே இருந்ததான். அதோட விடலைங்க, அவன் ஹியூமன்ஸை மட்டும் இல்லை மக்களை மட்டும் இல்லை, ஆனால் அவன் தேவர்களையும் வந்து பாடாக படுத்த ஆரம்பிச்சிட்டானா. கடைசியில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நமக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரன் கிட்டக்க எல்லா தேவர்களும் போய் மன்றாடி வேண்டிண்டாலாம், இந்த மாதிரி எங்களை தயவுசெய்து காப்பாற்றுங்கோ, இந்த மகிஷாசுரனோட அட்ராசிட்டிஸ் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கு, நீங்கள் தான் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்டக்க கேட்டாராம். ஆனால் சிவபெருமானுக்கோ பிரம்மதேவர் கொடுத்த அந்த வரத்தோட ஞாபகம் அப்போ தான் வந்தது. உடனே வா என்ன செஞ்சாலாம், சிவனும் மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு அண்ட் பிரம்மா 3 பேருமா டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிளான் ஒன்று தான் பண்ணினாலாம்.
மனுஷங்களால் கொலை பண்ணக்கூடாது, தெய்வங்களும் கொலை பண்ணக்கூடாதுன்னு தானே அவன் வேண்டின்டான். நம்ம என்ன செய்வோம், இந்த மும்மூர்த்திகள் மூணு பேருமா சேர்ந்து இவாளோட பவர்ஸ் எல்லாத்தையுமே தேவி கிட்ட கொடுத்து தேவியை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மா துர்காவா ஆக்கினாலாம். உடனே தேவி பூலோகத்துல வந்து பிரத்யட்சமா வந்தாலாம். வர்றது மட்டும் இல்லாம எப்படி வந்தானா, பத்து கைகளோட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் எல்லாம் கையில வச்சுட்டு சிங்கத்துக்கு மேல உட்காந்துட்டு வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்கோ, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். ஆனா அவன் கூட சண்டை போடணும், ஒரு வார் ஒண்ணு வேணும்னாக்க அதுக்கு கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா. சோ தேவி என்ன செஞ்சாலாம், மகிஷாசுரனுக்கு நேரம் நடந்து போனாலாம். மகிஷாசுரனும் தேவியோட அழகை பார்த்த உடனே, ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கிற பொண்ணாச்சே, நம்ம கண்டிப்பாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தேவி கிட்ட வந்து சொன்ன உடனே தேவிக்கு ரொம்ப கோவம் வந்துருத்தான். அப்போது மகிஷாசுரனுக்கே வந்து கோவம் வந்து, நம்மளையே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா பார்த்தியா அப்படின்னு, இவளோட போர் தொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கும் தோணிட்டு தான். அப்போ தான் ஆரம்பிச்சது இந்த வார். ஸோ ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, 9 days இந்த வார் கண்டினியூ ஆச்சான். அதுக்கப்புறமா தான் தேவியால் மகிஷாசுரனை கில் பண்ண முடிச்சுதான். அதனால தான் அணிலேந்து தேவியை நம்ம மகிஷாசுர மர்தினி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லை, ரொம்ப பவர்ஃபுல்லான 21 stanzas கொண்ட ஸ்லோகம் நிறைய பேர் கேட்டிருப்பேல். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோரினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணு. எல்லாருமே இந்த ஸ்லோகத்தை கேட்டிருப்பேல். இந்த நவராத்திரி சமயத்துல கண்டிப்பா இதை தினமுமே சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகும். இந்த 9 நாட்களும் தேவி துர்கையை வந்து 9 ஃபார்ம்ல நம்ம வந்து வழிபடுறோம். அதுல அந்த 9 ஃபார்ம்ஸோட பேர்கள் என்னன்னு பார்த்தாக்க, சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகாந்தா, குஷ்முண்டா, ஸ்கந்த மாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி அண்ட் சித்திதாத்ரி. இந்த 9 ஃபார்ம்ல தான் நம்ம துர்கையை வந்து 9 நாட்களும் வழிபடுறோம். நவராத்திரியோட கதையை பார்த்தோம் இல்லையா. இப்போ நவராத்திரி போது நம்ம 9 நாட்கள் கொலு வைப்போம் இல்லையா, அந்த கொலுவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த கொலு எப்படி வைக்கணும், அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள் அப்படின்னா நவராத்திரி திருநாள் தான். நவராத்திரி அப்படின்னா பேர்லேருந்தே தெரியும், 9 ராத்திரிகள். இந்த 9 ராத்திரியுமே நம்ம வந்து எல்லாரையுமே சுகாசினிகளாக தான் நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வரவா அத்தனை பேரையும் நம்ம வந்து சுகாசினி அப்படின்னு நினச்சிருந்தான் நம்ம வந்து தாம்பூலம் வச்சு கொடுக்குறோம். ஸோ இந்த பொம்மை கொலுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் நிறைய பேர் வந்து 9 படி வைப்பாங்க, சில பேர் வந்து 3 படியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. நம்மளுக்கு இடத்துக்கு ஏற்றா போல, நம்ம கிட்ட இருக்கிற பொம்மைக்கு ஏற்றா போல நம்மளோட இந்த கொலுவை நம்ம வைப்போம். நவராத்திரியில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ரங்கோலி கோலங்கள் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை எப்படிலாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அது 9 நாட்களுமே வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுட்டு டெக்கரேட் பண்ணி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த வீட்டில் வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் எதுவுமே இல்லாத படிக்கு ஃபுல்லாகவே பாசிட்டிவிட்டியாக இருக்கா போல் அந்த சமயத்தில் பார்த்துக்குறோம். அண்ட் முடிஞ்சதுனாக்க கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரலாம். ஆனால் இந்த சமயத்தில் போக முடியுமாங்கிறது தெரியாது. ஆனால் மனசே மந்திராலயம் அப்படிங்கிற போல் வீட்லேயே நம்ம வந்து கோயிலாக நினச்சிட்டு வீட்டில் நம்ம சுவாமியை நல்லபடியாக வழிபடுவோம். மேலும் எனக்கு நவராத்திரி ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இந்த சமயத்தில் தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை பற்றி சொல்லி கொடுக்கலாம். இதில் நிறைய ஸ்டோரிஸ் கூட இருக்குது, ஸ்டோரிஸ் மாதிரி தீமேட்டிக்காக நம்ம கொலு வைக்கலாம். ராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தில் வர உப கதைகளை பற்றியும் நிறைய புராணங்கள், நிறைய கிருஷ்ணலீலைகள், தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி இப்படிப்பட்ட பல விஷயங்களை நம்ம வந்து பொம்மைகளாக வச்சு குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரியான கதைகளெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்ல டைம் நவராத்திரி அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போவுமே நவராத்திரி அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ஆஸ்பிஷியஸான நாள், அதாவது அமாவாசை தினம் அன்னைக்கு தான் ஆரம்பிப்போம். அந்த நவராத்திரி அன்னைக்கு தான், அந்த அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம வந்து கொலு படியெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி குலுபொம்மைகள்லாம் நம்ம வந்து நீட்டாக அழகாக வந்து தொடச்சி கிடச்சி வச்சு என்னென்ன டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப அழகாக வீட்டில் வந்து நம்ம தோரணங்கள்லாம் கட்டி எல்லாமே ஆரம்பிக்கிறது அமாவாசை அன்னைக்கு தான். எப்போவுமே நவராத்திரிக்கு கொலு படி கட்டுச்சு அது வந்து ஆட் நம்பர்ஸில் இருக்கணும்னு சொல்லுவாள். 3 ஸ்டெப்ஸோ இல்லைனா 5, 7, 9, 11 இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் வைக்கணும். முதல்ல நம்ம அந்த படியை கட்டிட்டு அது அழகான ஒரு கிளாத்தால் டெக்கரேட் பண்ணணும், அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம்.
பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேல வேண்டிய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம பொம்மைகளை வைக்க ஆரம்பிக்கணும். அலங்காரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல் ஸ்டெப்ல வந்து முதல் மேல் படியில வந்து நம்ம கலசம் வைப்போம். கலசத்துல வந்து கொஞ்சமா ஜலத்தை ஃபில் பண்ணி அதுல வந்து நம்ம தேங்காவை போட்டு தேங்காய் குடுமியோட தேங்காய் வச்சு அந்த கலசத்துல கொஞ்சம் இலக்காய் போட்டு அதில் வந்து ஒரு ரூபாய் காயின் இருந்தானோ அதையும் போட்டு மாவிலையெல்லாம் வச்சு நம்ம அழகாக அந்த கலசத்தை ஆவாகனம் பண்ணணும். அது ஏன்னாக்க நம்ம வந்து துர்கையே வந்து நம்ம கலசத்தில் வந்து உட்காந்துக்கிறா போல ஒரு ஐதீகம். ஸோ 9 நாட்களுமே துர்கை நம்ம வீட்டில் இருக்க போகிறா. அப்படின்னா நம்ம வீடு எப்படி இருக்கணும் இல்லையா, எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், சண்டைகள்லாம் இல்லாமல் ரொம்ப அப்படியே மங்களகரமாக வீடே இருக்கணும். ஏன்னா கடவுளே வந்து உங்கள் அதில் இருக்க போகிறா. அதனால் அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த சமயத்துலையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோடலாம் சண்டை போடாமல் அம்மா அப்பா சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு சமத்து குழந்தையாக இருக்கணும். அண்ட் இதில் வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மைன்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னு தெரியலனா உங்கள் அம்மாவை கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்க சொல்லுங்கள். மரப்பாச்சி பொம்மைங்கிறது உட்டில் பண்ணின பொம்மை, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லா கொலுலையும் கண்டிப்பாக மரப்பாச்சி பொம்மையோட பெயர் இருந்தே ஆகணும். கலசத்தை வச்சதோடு இல்லாமல் அது பக்கத்துலேயே கலசம் இருக்கிற அதே ஸ்டெப்லேயே நம்ம வந்து பிள்ளையார் லக்ஷ்மி சரஸ்வதியோட பொம்மைகளையும் வைக்கணும். அதுக்கு அப்புறமா நம்ம தசாவதாரம், அதுக்கப்புறமா அஷ்டலக்ஷ்மி, இப்படி ஒரு ஒரு படியாக வச்சுட்டு போகலாம். அதில் கடைசியில் உள்ள படியில் வந்து நம்ம வந்து நம்மளோட செயின்ஸை நம்ம ஊரில் வந்து நமக்கு உலகத்துக்கு நமக்காக வந்து வாழ்ந்த கடவுள்கள், அதாவது ஷிரடி பாபாவாக இருக்கட்டும், ரமண மகரிஷியாக இருக்கட்டும், மீராபாய், ராகவேந்திர சுவாமி, இந்த மாதிரி செயின்ஸோட பொம்மைகள்லாம் வைக்கலாம். அதுக்கும் கீழே வந்து ஓரறிவு, அதாவது இன்செக்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், நம்ம லிசர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாமும் நம்ம கீழே வைக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இப்போ நிறைய வந்து தீமேட்டிக் குலு தான் வைக்கிறா. ஏன்னா குழந்தைகளுக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சீமந்தம், ஒரு ரிசப்ஷன், ஒரு பாட்டு கச்சேரி, கிரிக்கெட் செட் இருக்குது, கேரம்போர்டு விளையாடுற போல், ஸ்கூல் டீச்சர் வந்து ஸ்கூலில் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறா போல, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் கொலுவாக இருந்தாலுமே இந்த கொலுவில் நம்ம இதெல்லாம் டிபிக்ட் பண்ணுறோம். ஏன்னா அது குழந்தைகளுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வெறும்னா வந்து நம்ம சுவாமி விஷயங்களை பற்றி மட்டும் சொல்லி கொடுக்காமல் இதெல்லாமும் சேர்த்தது தான் அந்த குழந்தைகளுக்கு நம்மளோட ட்ரெடிஷனும் தெரியும், கல்ச்சரும் சேர்ந்து கற்றுக்கும். நான் சொன்னேன்ல மரப்பாச்சி பொம்மை, அது இதுதான். இது ஆக்சுவலாக கப்பிள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம், ராஜா ராணி மாதிரியோ இல்லைன்னா வந்து கிருஷ்ணா ராதா மாதிரியோ, எப்படி ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவே விசேஷம் வீட்டில் இருக்கிறது. அதே மாதிரி பிஸ்னஸை நம்ம குறிக்கணும் அப்படின்னாக்கனா அதுக்கு செட்டியார் செட்டு பொம்மை தான். செட்டியாரும் அவரோட ஒய்ஃபுமே சேர்ந்து இருக்கா போல் ஒரு பொம்மையை சுற்றி நம்ம எப்போதும் பழங்கள், காய்கறிகள், பருப்பு, தானிய வகைகள் எல்லாத்தையும் வச்சு அது செட்டியார் செட்டாகவும், அதையும் வந்து நம்ம பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு லைஃப்பில், ஸோ அதையும் டெபிக் பண்ணுறா போல் அந்த பொம்மையும் நம்ம வைக்கிறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் வீட்டுக்கு வர குழந்தைகள்கிட்டலாம் கூட இந்தந்த பொம்மையை பற்றி உனக்கு ஏதாவது கதை தெரியுமா அப்படின்னு கூட கேட்டு உங்களோட கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோவர்தனகிரியை வந்து தூக்கின்னு இருக்கா போல் ஒரு செட் இருக்குது. இதை வச்சு கூட குழந்தைகளுக்கு நம்ம வந்து கதை சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தானாக்கா நிறைய இந்த குழந்தைகளோட ரைம்ஸ் எல்லாம் கூட வரா போல் பொம்மைகள்லாம் வந்திருக்கு. அதாவது ஃபாக்ஸ் அண்ட் த க்ரோலேருந்து நம்மளோட வந்து சின்ன சின்ன ரைம்ஸ், டெடி பேர்ஸ்லாம் வச்சா போல், அந்த த்ரீ லிட்டில் பேர்ஸ் இருக்கா போல், இந்த மாதிரியான ஏகப்பட்ட குலுபொம்மைகள் செட்டு கிடைக்கிறது. உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு எதில் வந்து பரிச்சயம் இருக்கோ அதுக்கு ஏற்றா போல் உள்ள பொம்மைகள்லாம் வாங்கி வாங்கி நீங்கள் வந்து கண்டிப்பாக குலுவில் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் விட ஒரு பெரிய ட்ரெடிஷன் என்னென்னா கொலு வைக்கிறோமோ இல்லையோ நவராத்திரி சமயத்தில் சுமங்கலிகளை நம்ம வீட்டில் கூப்பிட்டு கண்டிப்பாக அவளுக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலம் வைக்கணும். ஸோ அந்த ஒரு வகையில் வந்து அவங்களோட பிளெஸிங்ஸும் நமக்கு கிடைக்கும், நமக்குமே வந்து இந்த மாதிரி குங்குமம், மஞ்சள், வெத்தலை பாக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சக்திக்கு முடிஞ்ச ஏதோ ஒரு கிஃப்டோ பிளவுஸ் பெட்டோ ஏதோ ஒன்று கொடுத்து அது மட்டும் இல்லாமல் பிரசாதத்தையும் கண்டிப்பாக கொடுக்கணும். இது வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம நவராத்திரி சமயத்தில் நம்மளை கொலு வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி வீட்டுக்கு வரவாளுக்கு கண்டிப்பாக இதை செய்யணும். இந்த ட்ரெடிஷனை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் குழந்தைகளை விட்டும் நீங்கள் செய்ய சொல்லுங்க. நவராத்திரி அப்படின்னாலே வந்து காஞ்சிபுரம் பட்டும் மல்லிகை பூவும் இதுதான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் இல்லையா. அண்ட் எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே ட்ரெஸ் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் நவராத்திரி சமயத்தில் கேட்கவே வேண்டாம். அதே மாதிரி தான் டான்ஸும், நிறைய பேர் டாண்டியான், கர்பா டான்ஸ் எல்லாம் கூட வந்து பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம்,
ஆனால் இந்த சமயத்தில் அதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இங்கே யூகேல எல்லாமே கேன்சல் ஆகிடுது. பட் இருந்தாலும் அதெல்லாமே ஒரு நல்ல ஒரு தருணம் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணிட்டு சந்தோஷமாக நம்ம வந்து டான்ஸ் பண்ணுறதும், சீக்கிரமாகவே இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கான சுச்சுவேஷனும் கடந்து போகணும் அப்படின்னு நம்ம அம்பாள் கிட்டக்க இந்த தருணத்தில் கண்டிப்பாக வேண்டிக்கலாம். ஸோ 9th டே ஆஃப் நவராத்திரி வந்து நம்ம சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவோம், ஆயுத பூஜைன்னு சொல்லுவா. அன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்வோம்னாக்கன்னா, புத்தகங்கள், புக்ஸ் இருக்கிறது, நம்மளோட கற்றுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது கீபோர்டாக இருக்கலாம், வயலின், ஃப்ளூட், என்ன இருக்கோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஐபேட், லேப்டாப்ஸ் அண்ட் டூல் பாக்ஸ், மெயினாக வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டுருப்பா இல்லையா. ஸோ அதனால டூல் பாக்ஸ், ரிமோட் கண்ட்ரோல். நம்ம அன்னைக்கு என்ன செய்வோம்னாக்கா, குழந்தைகிட்டெல்லாம் வந்து சந்திர குங்குமத்தை கொடுத்து வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லையும் சந்திர குங்குமம் வைக்க சொல்லணும். அது இட் இன்க்ளூட்ஸ் டிவி, ஃப்ரிட்ஜ், ரைஸ் குக்கர், இன்ஸ்டன்ட் பாட், மைக்ரோவேவ் அவன், எதையுமே விட்டுறக்கூடாது. டெஃபினட்டாக அன்றைக்கி எல்லாத்துக்குமே பூஜை உண்டுங்க. அதே மாதிரி தான் வந்து நம்மளோட காருக்கு, பைக், சைக்கிள், எல்லாத்துக்கும் நம்ம அன்னைக்கு பூஜை போடுவோம். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து சுவாமி இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். சில பேர் வந்து ஆஃபீஸ்க்கு பூஜை போடுறதும், ஃபேக்ட்ரியில் பூஜை போடுறது, எல்லாமே சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தான் பண்ணுவாங்க. 10th நாள் தான் விஜயதசமி, அதாவது தேவி வந்து மகிஷாசுரனை வந்து சம்ஹாரம் பண்ணின அந்த நாள், அந்த டே ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம அதை கொண்டாடுறோம். அன்னைக்கு வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸ்னு ஏன் சொல்கிறோம், எந்த மாதிரியான நியூ வெஞ்சர்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் பாட்டு கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, டான்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா குழந்தைகளுக்கு அக்ஷராபியம் அன்னைக்கு தான் முதல் முதல்ல குழந்தைகளை வந்து எழுதுறதுக்கு ஆரம்பிப்பா. நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டே வந்து குழந்தைய ஜாயின் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அந்த நாளில் எதை தொடர்ந்தாலும் அது கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே சேர்த்து வச்சு நான் கண்டிப்பாக விஜயதசமி போதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிராண்ட் அக்கேஷனாக தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாததுனால இந்த வருஷம் வந்து நமக்கு வர்ச்சுவலாக தான் இருக்க போகிறது. ஸோ விஜயதசமி அன்னைக்கு வர்ச்சுவலாக லைவாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறா. அதையும் நீங்கள்லாம் பார்த்து அவளையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. அதே விஜயதசமி அன்னைக்கு நமக்கெல்லாம் ரொம்ப சேடாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் வீடே ஒரே கோயில் மாதிரி மங்களகரமாக இருந்திருக்கும். அன்னைக்கு நைட்டு நம்ம சுவாமி எல்லாரையும் படுக்க வச்சுருவோம். சாஸ்திரத்துக்கு ஒரு ரெண்டு பொம்மையை மட்டும் படுக்க வச்சா கூட போதும். வச்சுட்டு அடுத்த நாள் அன்னைக்கு அழகாக பொம்மைகள்லாம் திருப்பியும் பேக்கிங் பண்ணி நம்ம திருப்பியும் நம்ம லாஃப்டில் போட்டு வச்சுட போகிறோம். அது அடுத்த வருஷம்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் நல்ல கேர்ஃபுல்லாக டைட் பேக்கிங்கும் பண்ணிடலாம். இவ்வளோ நாள் வந்து அம்பாள் நம்ம வீட்டில் இருந்தாலேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம். இப்போ நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த 9 நாள் உண்டான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதை 9 டேஸோடு நிற்காமல் எல்லா நாளுமே கண்டினியூ பண்ணணும். குழந்தைகள் எல்லாருமே வந்து இந்த விஷயங்களை இந்த 9 டேஸ் மட்டும்னு வச்சுக்காமல் எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டுண்டு சமத்து குழந்தைகளாக எல்லாரும் நம்மளோட ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரை என்றைக்குமே விட்டு கொடுக்காம ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட லைஃப்பில் மேலும் மேலும் சந்தோஷம் இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே சாய்ஸ்வராலயா யோகே சார்பில் ஹாப்பி ஹாப்பி நவராத்திரி அண்ட் மங்களம். எப்போவுமே கூட உங்கள் கூட நிறைய நிறைய பொங்கட்டும் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட், அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையுமே அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அன்டில் தென், நித்யா சாமி சைனிங் ஆஃப். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா.